ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக நம்ம முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் வந்து சொல்ல இருக்கிறோம். எப்பயுமே சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், அதாவது நீங்கள் வருடக்கணக்கிலலாம் வந்து வேலை செய்வீங்க, அப்படி வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், போனஸ் அமௌண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். மேலும் அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் உங்களுக்குரிய உரிமைகளையும் நீங்கள் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். மேலும் அதாவது உங்கள் மேலே ஏதாவது வயலேஷன் வந்து இருக்காமல் பார்த்துக்கிறணும். ஏன்னா எக்ஸிட்டில் போகும்பொழுது அது பிரச்சனை வரும், ரீஎன்ட்ரியில் போகும்பொழுது கூட வந்து பிரச்சனை இருக்காது, எந்த ஒரு அபராதங்கள் அமௌண்ட் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் தானே. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமான தகவலை வந்து நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம். இதில் வந்து பாருங்கள், ஒரு நண்பர் வந்து இந்திய தூதரகத்திட்டே வந்து கேட்டிருக்காங்க, எங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து நாங்கள் எத்தனை மாதத்துக்கு முன்னாடி ரெனியூவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு இந்திய தூதரகம் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது குறைந்தது நீங்கள் எக்ஸ்பைரி, அதாவது காலாவதி ஆகக்கூடிய தேதிக்கு முன்னர், ஒரு வருடத்துக்கு முன்னர் நீங்கள் ரெனியூவல் வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு தகவலை தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், இன்னொரு நண்பர் ஒரு நிறுவனத்திடம் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க, அந்த நிறுவனத்துடைய மேனேஜரே அவரை அடித்து வந்து துன்புறுத்துகிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து சம்பள பிரச்சனைகள், மேலும் வந்து அதாவது ரொம்ப நிறைய பேர் வந்து பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு வந்து பாருங்கள், இந்திய தூதரகம் தரப்புலேருந்து labor.riyadh@mea.government.in அந்த மெயில் அடிக்கி அந்த நண்பருடைய பாஸ்போர்ட், எக்கமா நம்பர், காண்டாக்ட் நம்பர், ஸோ இது எல்லாமே வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வந்து உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் கூட இவருடைய ட்வீட்டுக்கு வந்து அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து செய்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அவங்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்களுடைய ஐடி, உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை டைரக்ட் மெசேஜுக்கு வந்து அனுப்புங்க, அதாவது HRSD கேர் அப்படின்றது பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுடைய ட்விட்டர் கணக்கு, அதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நண்பர் வந்து மதாத் போர்ட்டல், இந்தியன் தூதரகம், ஸோ அவங்களுக்குலாம் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி உதவி வேணும், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து மெசேஜ் பண்ணாலும் அவங்க எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மேலும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் நீங்கள் இவங்க கொடுத்துருக்குற அந்த labor.riyadh@mea.government.in அந்த மெயில் அடிக்கும் நீங்கள் உங்களுடைய காண்டக்ட் டீடைல்ஸ், உங்கள் நிறுவனத்துடைய காண்டக்ட் டீடைல்ஸ், உங்களுடைய பிரச்சனைகள், ஏதாவது ப்ரூஃப் இருந்தாலும் நீங்கள் அதையும் வந்து நீங்கள் அட்டாச் செய்து நீங்கள் அனுப்பலாம், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம ஒரு முக்கியமான தகவலை வந்து ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் அப்சரில் வந்து கணக்கு வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் அப்சரில் கணக்கு இல்லைன்னா மறக்காமல் அப்சரில் வந்து கணக்கு வைத்துக்கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து இருந்ததுன்னா லாகின் செய்து, இதில் நிறைய சர்வீசஸ் வந்து இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து அப்சர் வந்து இல்லாத பட்சத்துலையும் இதில் வந்து பாருங்கள், நீங்கள் absher.se அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் செய்தாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் இண்டிவிஜுவல் நீங்கள் கிளிக் பண்ணி, அதாவது இதில் வந்து பாருங்கள் பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ பப்ளிக் சர்வீஸில் வந்து அதில் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதில் வந்து பாருங்கள், அதாவது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வயலேஷன், இப்போ ஊரடங்கு சமயத்தில் வந்து ஏதாவது வயலேஷன் வந்து இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி நம்பர்ஸு, அந்த ஃபைனுடைய நம்பரை பயன்படுத்தி எவ்வளோ ஃபைன் இருக்குது, இல்லைன்னா உங்களுடைய ஃபைனை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து அப்ஜெக்ஷன் வந்து ரெக்வஸ்ட் செய்து நீங்களே வந்து அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி அனுப்பும் பொழுது உங்களுக்கு வயலேஷன் வந்து கேன்சல் ஆக கூட வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. மேலும் வந்து பாருங்கள், அதாவது இப்போ உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை பற்றி நீங்கள் வந்து இதில் வந்து கொரி பண்ணலாம். முக்கியமாக வந்து ஏதாவது டிராஃபிக் வயலேஷன் வந்து இருந்ததுன்னா, உங்கள் மேலே ஏதாவது வயலேஷன் வந்து இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் இதில் செக் பண்ணலாம். ஏன்னா டிரைவராக ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப தேவைப்படும். ஸோ வயலேஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் இதன் மூலமாக செக் பண்ணிக்கிறலாம். அடுத்து வந்து பாருங்கள், நிறைய நண்பர்கள் வந்து இப்போ பார்டர் நம்பர் வந்து தெரியாமல் வந்திருப்பீங்க. பார்டர் நம்பரை என்னென்னா, இப்போ நீங்கள் சவுதி அரேபியா வீட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனேயுமே அரபிக்கில் வந்து ஒரு 10 டிஜிட்டில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து எழுதுவாங்க, அது அரபிக்கில் தான் எழுதுவாங்க. எங்களுக்கு எப்படி அந்த நம்பரை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் இதிலே வந்து பார்டர் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய விசா நம்பரை வந்து நீங்கள் கொடுத்தாலே, உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே பார்டர் நம்பரை வந்து இதிலே வந்து ஷோ ஆகும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஜென்ரல் வயலேஷன், வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வயலேஷன் வந்து இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வெளியில் போகும்பொழுது கண்ட கண்ட இடங்களில் எச்சி துப்புறது, இல்லைன்னா குப்பையை வந்து போகிறது, இந்த மாதிரி வேறு ஏதாவது வயலேஷன் வந்து இருக்கா அப்படின்ற கூட நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வந்து பாருங்கள், இந்த அப்சரில் வந்து நீங்கள் வந்து கணக்கு வைத்திருந்தீங்கன்னா பல்வேறு வகையான சர்வீசஸ் வந்து இதில் வந்து கிடைக்கும். இப்போலாம் வந்து அதாவது உங்களுடைய நிறுவனங்கள், உங்கள் முதலாளி அனுமதி இல்லாமல் கூட நீங்கள் எக்ஸிட் என்று முடியும், ஃபைனல் எக்ஸிட் கூட வந்து அப்ளை வந்து செய்ய முடியும். இந்த அப்சர் வலைதளம் மூலமாக பல்வேறு வகையான சர்வீசஸ் வந்து இந்த அப்சர் வலைதளம் மூலமும் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்கள், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.